الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. ما بعد أنبكري أرميت أفرغلي இன்றைக்கு ஊடகங்களை எடுத்து பார்த்தால் எல்லார்கிட்டையும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் மணிப்பூரில் நடந்த ஒரு அநீதி. இந்தியாவில் மணிப்பூரில் மே மாதத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இன்றைக்கு 77வது நாளாக ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு பழங்குடியினத்து குடும்பத்தை பிடிச்சி கடுமையாக வீதியில் வச்சு சித்திரவதை செய்கிறாங்க. அதில் 3 பெண்களை நிர்வாணப்படுத்துகிறாங்க. அதை தடுக்க போன தகப்பனார் அங்கேயே சுட்டுக்கொள்கிறாங்க. அந்த பிள்ளைகள் நிர்வாணப்படுத்தப்பட்டு வீதி ஊர்வலம் கொண்டு போகப்படும் போது அந்த பிள்ளையினுடைய அண்ணன் போய் தடுக்கிறான். அவனையும் அங்கேயே கொள்கிறாங்க. அந்த 3 பெண்களையும் ஆயிரக்கணக்கான மனித உருவத்தில் நடமாடும் அந்த மிருகங்கள் கொண்டு போய் ஒரு வயல் பிரதேசத்தில் வச்சு கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்துகிறாங்க. இதை பார்த்துக்கிட்டே அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு படையும் நிற்கிது. போலீஸ்காரனும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள பெற்றெடுத்த தாயும் ஒரு பெண் தான், சகோதரி பெண் தான், மனைவி ஒரு பெண் தான், மகள் ஒரு பெண் தான்ங்கிறத மறந்து இன்னொரு பெண் நிர்வாணப்படுத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படுறத பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது இன்றைய 2 நாளைக்கு முன்னால் வரைக்கும் ஊடகங்கள் கூட அதை வெளிப்படுத்தவே இல்லை. அது மறைக்கப்படுறதுக்கு முயற்சி செய்யப்படுது. இன்றைக்கி அது பேசு பொருளாக போச்சு. ஊடகத்தில் அந்த வீடியோ வெளியே வந்ததுக்கு பிறகு இந்த உலகமே காரி துப்புது. அங்கு நிர்வாணப்படுத்தப்பட்டது அந்த பழங்குடியின பெண்கள் மட்டுமில்லை, முழு இந்தியா தேசத்து எல்லா மனிதர்களும் தான் நிர்வாணப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இந்தியாவினுடைய ஒவ்வொரு மனிதனும் வெட்கித்து தலைகுனிகிறான். அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் வெட்கித்து தனைகுடிகிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு அநீதி, எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை என்பதை நாங்கள்லாம் பார்க்கணும். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த சகோதரிகளுடைய மானத்துக்காக போர் கொடுக்க போய் முன்னல் முந்தி போய் தடுக்க பார்த்து உயிரை விட்டானே அந்த அண்ணன், அவன் மட்டும் ஈமான் கொண்டு விட்டால் சத்தியமாக அவன் ஷஹீது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, மன் குத்தில தூன அஹ்லிஹி ஃபஹுவ ஷஹீத். தன் குடும்பத்துக்காக போராடி உயிர் விட்டால் அவன் ஷஹீத். தன் மானத்துக்காக போராடி உயிரை விட்டால் அவன் ஷஹீத். தன் பொருளாதாரத்துக்காக போராடி அவன் உயிரை விட்டால் அவன் ஷஹீத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவன் மட்டும் ஈமான் கொண்டிருந்தால் நாம் அவனை ஷஹீத் என்று வாயார புகழ்ந்திருக்கலாம். அன்புக்குரியவர்களே, அவர் ஈமான் கொண்டாலும் ஈமான் கொள்ளாவிட்டால் அந்த பெண்கள் முஸ்லீமோ முஸ்லீம் இல்லையோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அநீதி விளைவிக்கப்பட்டவனின் பிரார்த்தனைக்கும் இறைவனுக்கும் இடையில் திரை இல்லை என்றார்கள். கண்டிப்பாக இது அநீதி. இந்த அநீதிக்கு எதிராக அந்த மக்கள் கொடுக்கக்கூடிய ஓசை, அந்த மக்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனை கண்டிப்பாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ்க்கு சுப்ஹான தஆலா சூரா அல் ஹூத் 202வது வசனத்திலே சொல்லி காட்டுறான், வகதாலிக அஹது ரப்பிக்க இதா அஹதல் குரா வஹிய லாலிமத்துன் இன்ன அஹதஹு அலீமுன் ஷதீத். அநியாயம் செய்யும் ஒவ்வொரு ஊரையும் இறைவன் பிடிப்பானே, ஆனால் கடுமையாக அவர்களை இப்படித்தான் அழிப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான். இன்ன அஹதஹு அலீமுன் ஷதீத், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பிடி ரொம்ப கடினமானதாக இருக்கும் அப்படி என்று சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ்க்கு சுப்ஹான தஆலா சூரா அல் அன்ஆம்ல ஆராஃபிலேயும் 4வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், வகம் மின் கரியத்தின் அஹ்லக்னாஹா, எத்தனையோ ஊர்களை நாம் இதற்கு முன்னால் அழித்து இருக்கிறோம். அவர்கள் பகலில் இருக்கும் போது, இரவில் அல்லது தூங்கிக் கொண்டிருக்கும் போது, பகலில் அவர்கள் சாய்ந்து கொண்டிருக்கும் போது எங்களுடைய தண்டனை அவர்களை வந்து பிடித்துவிடும். அது கடுமையான பிடியாக இருக்கும். எங்களுடைய தண்டனை அவர்களை பீடித்து அவர்கள் அழியும் போது அவர்கள் கூறக்கூடிய வார்த்தை, ஐயோ நாம் அநீதி செய்து விட்டோமே என்றுதான் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். கண்டிப்பாக அழிவு வரும் சகோதரர்களே. இவ்வளவுக்கு பெரிய கொடுமைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்கள். முதலில் குஜராத்திலே இப்படித்தான் நம்முடைய முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் பாலியல் வல்லுறவுக்கு அடுப்படுத்தினார்கள், கூட்டு பாலியல் செய்தார்கள், அடித்துக் கொன்றார்கள், வீட்டோடு சேர்த்து எரித்தார்கள், ஒரு ஊரையே நாசமாக்கினார்கள். அதனுடைய ஆவணங்கள் மறைக்கப்பட்டது. அதை செய்த பெரும் பெரும் பால்
அதிகாரிகளாக இருந்தவர்கள் நாட்டினுடைய ஆட்சியாளர்களாக மாறி அவர்களே அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் பாவம் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போது மோடி அறிக்கை விட்டிருக்கிறார், இதை கடுமையாக கண்டிக்கிறோம். எல்லாம் வெடிய வந்ததுக்கு பிறகு கடுமையாக கண்டிக்கிறோம். இந்த பெண்களுக்கு எதிரான கொடூரம் தடுக்கப்பட வேண்டியது, தண்டனை கொடுக்கப்பட வேண்டியது, இதை செய்தவர்கள் குற்றவாளிகள் என்கிறாங்க. அப்படி என்ன, யாரு முதல்ல குற்றவாளிங்கிறதை சிந்திச்சு பாருங்க, யாரை தண்டிக்கணுங்கிறத சிந்திச்சு பாருங்க. சும்மா பூச்சாட்டி நடந்துகிட்டு இருக்குது, ஆனா கண்டிப்பா அழிவு பெறும். அல்லாஹ் நாசமாக்குவான், இந்த உலகத்திலே அல்லாஹ் அழிப்பான். ஆனால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஒவ்வொரு மனிதனுக்கும், அந்த நாட்டில் உள்ளவர்களுக்கும், ஆட்சியில் இருப்பவர்களுக்கும் ஒரு கேவலமும் ஒரு கையாலாகாத தனமுமாக இருக்கும். இதை தட்டி கேட்கறதுக்கு ஒவ்வொரு பொதுமகனும் தகுதி உள்ளவன் தான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிலை இப்படியே நீடித்தால் எந்த காலத்திலும் நாங்கள் இருந்திருக்கிறோம்? உலகத்தில் எங்கேயாவது இப்படி ஒரு அநியாயம் நடக்குமா? ஒரு மிருகம் கூட இப்படி ஒரு அநியாயத்தை செய்யுமா? ரெண்டு நாய் சண்டை பிடிச்சிட்டு ஒன்றை ஒன்று கடுமையாக குதறிட்டு இருந்தாலே ரோட்டில் போகிற நாம் வாகனத்தை நிப்பாட்டி அதை விளக்க பார்ப்போம். ஒரு மாடு இன்னொரு மாடை முட்டினா கூட நாம் பாவம் என்று கவுத்தை பிடிச்சி கட்டி வைக்க பார்க்குறோம். ஒரு மனுஷனை, ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட போது ஆயிரக்கணக்கான மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் மிருகங்கள், அவர்கள் பெரிய பாவிகள். சகோதரர்களே, கண்ணால் கண்ணீர் வரக்கூடிய கொடூரம் நடக்கிறது. இதே நிலை நீடித்தால் எந்த உலகத்தில் வாழ்வது, எந்த ஒரு மக்களிடத்தில் நாம் இருக்கிறோம்? ஜாஹிலிய காலம், ஜாஹிலிய காலம் என்று பிரமித்து போன அந்த வரலாற்று படிக்கும் போது ஏற்பட்ட உணர்வுகள் கண் முன்னே நடந்து கொண்டிருக்கிற சகோதரர்களே, எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் கண்டிப்பாக இவர்களுக்கு தண்டனை கொடுப்பான், இவர்கள் நாசமா போக வேண்டும் என்று சாபம் விடக்கூடிய அளவுக்கு ஒவ்வொருவருடைய மனநிலையும் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் வாக்களிச்சிட்டான், நிச்சயமாக அநீதி தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தால் அந்த ஊரை அல்லாஹ் அழிப்பான், பிடிப்பான் என்று அல்லாஹ் வாக்களித்திருந்தான். இன்னும் சில மணி நேரத்திலும் நடக்கலாம், அல்லது சில வருடங்களிலும் நடக்கலாம். இது பதிவு செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய வாக்கு பொய் அல்ல, உண்மையாக நடக்கும். நாம் நம்முடைய கண்ணெதிரே இப்படி ஒரு அநீதி நடந்தால் நம்முடைய உயிர் போகும் வரை அதற்காக நின்று அந்த மனிதனுக்காக போர் கொடுக்க வேண்டும். நம்முடைய உயிரே போனாலும் நம்மளால் முடிந்ததை தடுக்க வேண்டும். இதுக்குத்தான் சொர்க்கம் என்ற வாக்குறுதி அல்லாஹ்வுடைய தூதர் தந்தார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹான அல்லாஹ் நம் அனைவருக்கு ஈமானிய பலத்தையும் மனதில் உறுதியையும் தந்தால் ஒருவனாக. வாஹர் தாவானில் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன்.